இந்தியா ஸ்பின் பிச் போடட்டும், இரண்டு சின்ன பசங்களை வச்சு கதையை முடிக்கிறோம். இங்கிலாந்து ஸ்வான் பேச்சு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ளும் 5 போட்டிகள் தொண்ட டெஸ்ட் தொடர் ஜனவரி 25 தொடங்குகிறது. இந்த தொடர் மார்ச் வரையில் நீள்கிறது. இதற்கு அடுத்து IPL தொடர் மார்ச் இறுதியில் ஆரம்பிக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி இன்னொரு முறை தகுதி பெறுவதற்கு இந்த தொடரில் வெற்றி மிக முக்கியமானது. அதே சமயத்தில் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு இந்த தொடரை வெல்வது இங்கிலாந்து அணிக்கும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். கடந்த முறை இங்கிலாந்து இங்கு வந்த பொழுது முதல் டெஸ்டில் அபாரமான முறையில் சென்னையில் வைத்து வெற்றி பெற்றது. அந்த போட்டியில் ஜோ ரூட் 2 அடித்து மிரட்டினார். ஆனால் அதற்கு அடுத்த 3 போட்டிகளிலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விக்கெட்டை தியாகம் செய்து ஆட்டமிழந்தார்கள். இந்திய அணி அபாரமாக தொடரை கைப்பற்றியது. குறிப்பிட்ட அந்த தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் அக்சர் பட்டேலை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியாமல் இங்கிலாந்து பேட்டிங் யூனிட் சீர்குலைந்து போனது. இதுதான் அந்த தொடரின் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது. தற்போது இந்தியாவிற்கு வரவிருக்கும் இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சு கூட்டணியாக அனுபவம் வாய்ந்த ஜாக் லீச் உடன் அனுபவமற்ற ரேகன் அகமது, டாம் ஹாட்லி மற்றும் சோயப் பசீர் போன்ற இளைஞர்களும் வருகிறார்கள். இவர்களுக்கு பெரிய அளவில் உள்நாட்டு கிரிக்கெட்டில் அனுபவமும் கிடையாது. ஆனால் இவர்களை வைத்து சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தில் இந்தியாவை சாய்க்க முடியும் என இங்கிலாந்து முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் சாம்பவான் கிரேம்ஸ்வான் நினைக்கிறார். இது குறித்து அவர் கூறும்பொழுது, இவர்கள் இதே வழியில் பந்து வீசி இந்தியாவிற்கு சென்று விளையாடும் வாய்ப்பு பெற்று சூழ்நிலை இவர்களுக்கு ஒத்து வருமானால் அது மிகவும் உற்சாகமூட்டக்கூடிய ஒன்றாக அமையும். அவர்களால் எந்த அழுத்தத்தையும் சமாளிக்க முடியும். இந்தியா வழக்கம் போல சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தை அமைத்தால் டாம் ஹாட்லி, சோயப் பசீர் மிகுந்த உற்சாகம் அடைவார்கள். இவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் இவர்களுடைய பந்து வீச்சை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த முறை அகமதாபாத்தில் கிடைத்த ஆடுகளம் போல் இருந்தால் அவர்கள் இருவரும் உலகில் எந்த பேட்டிங் வரிசையும் எளிதாக சுருட்டுவார்கள். முன்பு இங்கிலாந்து அணியில் ஸ்பின்னர்களாக வருவதற்கு முன் அனுபவம் நிறைய தேவைப்பட்டது. ஆனால் தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட்டில் அப்படி இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது என்று கூறியிருக்கிறார்.